ஓம் நமச்சிவாய. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் ஜோதிட ஜெயமொழி ஃபெண்டுபுலா பேசுகிறேன். வக்ரசனியும் வாட்டி எடுக்கும் ராகு கேதுவும் கன்னிராசி அன்பர்களுக்கு என்ன நடக்க உள்ளது, எழுச்சியா வீழ்ச்சியா என்பதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. கால் வைக்கும் இடங்கள் அனைத்தும் கன்னி வடிகளாகவே இருந்து வந்த கன்னிராசி அன்பர்களே, வக்ரசனி பகவான் நல்ல மாற்றத்தை கொடுப்பாருங்க. 2024 ஆண்டு ஜூன் மாதம் இறுதி முதல் நவம்பர் 15 தேதி வரை கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகத்தை வந்து அளிக்க உள்ளார் இந்த வக்ரசனி பகவான். முதல்ல இந்த 6 இடமான ரோகஸ்தானத்தில் வந்து சனி பகவான் நின்றாலே கடன், வம்பு வழக்கு, நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை வந்து போராட்டமான ஒரு வாழ்க்கையை தான் சனி பகவான் கொடுப்பாரு. உறவுகள் பகையானது, கடன் பிரச்சனையில் மாட்டி கொண்டு வந்தீங்க, நிறைய பிரச்சனைகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே இழக்கக்கூடிய சூழ்நிலையை வந்து நீங்கள் சந்திச்சிங்க. வேலை விஷயங்கள் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மன அழுத்தம், பிடிக்காத இடத்திற்கு வேலை மாற்றம், வீண்பழி, குற்றம், நம்பிக்கை துரோகம், ஏகப்பட்ட பிரச்சனைகளை வந்து நீங்கள் கடந்து வந்துட்டீங்க. தற்போது வக்ரம் பெற்ற சனி இதிலிருந்து வெளியே வர உதவி செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக உதவி செய்வாருங்க. ஏன்னா வக்ரம் என்பது உங்கள் செயல்களில் அதிரடி மாற்றத்தை அதிவிரைவாக தரக்கூடும், அதுதான் அது பேர் வக்ரங்க. மேலும் ராசியில் கேது, 7 இடத்தில் ராகு, இதுவும் உங்களை காயப்படுத்தியது கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. மன பயம் மரண பயத்தை விட அதிகமாகவே உங்களுக்கு தந்துவிட்டது. சரி, இப்போ எப்படி இருக்கும் அதுதான் நம்மளுடைய பாயிண்ட்டு. ராசியை குரு பகவான் பார்த்து கொண்டு உள்ளாருங்க. யாவும் சுகமே என்பதை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். முதலில் சனி வக்ரம் பெறும்போது உங்களுடைய வேலையில் மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாருங்க. வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்த நிறுவனத்தில் நல்லதொரு வேலை கிடைக்கக்கூடும். ஆண் பெண் இருவருக்குமே ஒரு இடத்தில் சென்று வேலை செய்வது, மாத வருமானத்தை பார்ப்பது எல்லாமே 6 இடம்தாங்க. இப்போ இந்த 6 இடத்துல வக்ர சனி பகவான் முன்னேற்றத்தை நிச்சயம் தருவார். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு எதிரிகள் தொல்லை நிச்சயம் குறையும். 6 இடம் வந்து எனிமிஸ், அதாவது பகை. வக்ரசனி இதனை மாற்றி அமைப்பார். நிரந்தரமான வேலை கிடைக்க பெறுவீங்க. வெளிநாடு செல்வதற்கு நல்லதொரு ஏற்ற காலமாகவே இருக்கக்கூடும். தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது மிகப்பெரிய நஷ்டத்தை வந்து கூட்டாளிகள் நண்பர்கள் மூலம் கொடுத்தது. தற்போது ராசியில் உள்ள கேது பகவானை குரு பகவான் பார்வையிடுவதால் நிச்சயம் கேலயோகமாக அது மாறி அமையக்கூடுங்க. இந்த கேலயோகம் என்பது உங்களுக்கு நிச்சயம் வந்து இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கூடும். தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டம், குறிப்பாக கடன் பிரச்சனைகளை முடிவதற்கு நல்லதொரு காலகட்டம். பணவரவு அதிகரிக்கும். வக்ரசனி 6 நின்றாலே வந்து பார்த்தீங்கன்னா உடன் வேலை செய்பவர்கள், அதாவது தொழிலாளர்கள் மூலமாக வளர்ச்சியை நிச்சயம் கொடுப்பாருங்க. மேலும் குரு பகவான் 9 இடமான பாக்கியஸ்தானத்தில் இருப்பதால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடந்திடக்கூடுங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருமண தடை வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பாதிப்பு வந்து குறையும். அதாவது நாகதோஷம் வந்து இருந்தாலே உங்களுக்கு நிச்சயம் வந்து திருமண பிரச்சனையெல்லாம் வருங்க. அதனை குரு பகவான் பார்ப்பதால் அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்பொழுது மன வாழ்க்கையில் வந்து ஒரு மற்றற்ற மகிழ்ச்சிகள் உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்கக்கூடும். கணவன் மனைவி அன்யுன்யம் அதிகரிக்கக்கூடும். அதிகமாக விட்டு கொடுத்து போவீங்க. 1 இடத்தில் கேது, 7 இடத்தில் ராகு வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டைகளை வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது. தற்போது குரு பார்வையால் நல்லதொரு மாற்றத்தை வாழ்க்கையில் வக்ரசனியும் மாற்றி கொடுப்பாருங்க. காதலர்கள் இடையே வந்து பார்த்தீங்கன்னா ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வதற்கு மீண்டும் உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். காதல் பிரிவு உங்கள் அன்பை அதிகப்படுத்துவதற்கு தாங்க. தற்போது வக்ரசனியில் ஒன்று இணைவீர்கள். காதல் திரும் பரிசு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு கல்யாணத்தில் சென்று முடியக்கூடுங்க. மேலும் குருவின் பார்வையால் புதிய சொத்துக்கள், வீடு வாங்குதல், பூர்வீக இடம் கையில் வந்து கிடைக்கக்கூடுங்க. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வது, வாகன மாற்றம் மற்றும் பெரிய மனிதர்களுடைய நட்புகள் வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீங்க. மூத்தவர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்கும். குழந்தைகள், குடும்பத்தில் உள்ளவர்கள் போன்ற அத்தனை பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் அளிக்கக்கூடிய காலகட்டம். அவங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்வீங்க. குறிப்பாக வக்ரசனி குரு இந்த இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியத்தை வந்து அளிப்பாருங்க. உங்கள் வீட்டில் சீமந்த வளையகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் களை கட்டக்கூடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் நல்ல அறிவுரைகளை வந்து சொல்லுவாங்க. அந்த அறிவுரைகளை ஏற்றுக்கொண்டு சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்குவீர்கள். மாற்றங்கள் ஏற்படும். மதிப்பெண்கள் கூடுதலாக வரக்கூடுங்க. 6 வக்ரசனி அந்த நோய்வாய்ப்பட்டு வந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிலீஸ் அண்ட் ரிலாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரக்கூடுங்க. வயிறு உபாதைகள், நரம்பு பிரச்சனைகள், தலைவலி, இருதய அறுவை சிகிச்சை போன்றவற்றிற்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்வுகள் நிச்சயம் உண்டாகக்கூடுங்க. மருத்துவ உதவி மகத்தான வெற்றியை அளிக்கக்கூடிய காலகட்டம். மேலும் கலைத்துறையில் உள்ள நண்பர்கள், அரசியலில் உள்ளவர்கள், விளையாட்டுத்துறையில் உள்ளவர்கள், மருத்துவத்துறையில் உள்ளவர்கள், சிறு குறு வியாபாரிகள், ஆன்லைன் ட்ரேடர்ஸ், உணவு வியாபாரிகள், ஆயில், இரும்பு மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். தனவரவு தாராளமாக வரக்கூடிய காலகட்டங்க. மன்னவன் என்னும் பொன்னவன், அதாவது குருபகம் 9 நிற்க மத்தன் மந்தன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 6 இடத்தில் வக்ரத்தில் நிற்க மன்னன் சேவை பொன்பொருள் சேரும் தானே. அதாவது பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியாகவும் யோகமாகவும் நிச்சயமாக இந்த தருணங்கள் வந்து உங்களுக்கு வாழ்க்கையை வந்து அமையக்கூடுங்க. பொது வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய குல தெய்வ வழிபாடை நிச்சயம் செய்து வாருங்கள். நவகிரக வழிபாடு சனிக்கிழமை தோறும் செய்து வாருங்கள். ஏழை மக்களுக்கு முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்கள்.
தர்மம் செய்யுங்கள், கர்மம் வெல்லும், நலம் பெறுவீர்கள். சுபமஸ்து. நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.